எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா ஹால் எல்ட்ராட் அப்படிங்கிறவர். அவர் ஒரு புக்கே வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு, த மிராக்கிள் மார்னிங் சொல்லிட்டு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆறு பழக்க வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆறு பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட சிக்ஸ் ஸ்டெப் மார்னிங் ரொட்டீன். அந்த ரொட்டீன் நம்ம என்னன்னு பாக்கலாம். அண்ட் ஆல்சோ தாட்ஸையும் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரொட்டீன் வந்துட்டு நான் ஒரு 1 month கிட்ட ஃபாலோ பண்ணியிருந்தேன் பாஸ்ட்ல. சோ அது எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். போறதுக்கு முன்னாடி ஹால் எல்ட்ராட் சொல்லியிருந்த ஒரு சில இன்ஸ்பைரிங்கான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருக்கிறாங்க. அது அவங்க ஜாபா இருக்கட்டும், பிசிக்கல் அப்பியரன்ஸா இருக்கட்டும், பினான்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லயும் அவங்க எக்ஸல் பண்றது இல்ல. ஜஸ்ட் அப்படி செட்டில் ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பொறுத்த வரைக்கும். பட் என்ன சொல்றாரு, இன்ஜுரிஸ் வந்து இதுவாகி அவருடைய கெரியரே போன அந்த செட் பேக் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மார்னிங் ரொட்டீனை வந்து கண்டுபிடிச்சு இதை ஃபாலோ பண்ணதுனால அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலே அவருக்கு வந்து தெரிஞ்சது. அதான் அவர் இதை மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ரொட்டீன் அவருக்கு மிராக்கிள் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எழுந்துக்கிறத விட ஒரு 1 hour முன்னாடி எழுந்துகிட்டா போதும். சோ தட் நம்ம அது வந்து நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்ல நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரொட்டீன் உங்களுக்கு வெறும் 6 minutes தான் ஆகும் பண்றதுக்கு. ஒரு நாளைக்கு உங்களால காலையில 6 minutes செலவு பண்ண முடியாது உங்க லைஃப மாத்துறதுக்கு. லெட்ஸ் கோ. இப்ப நம்ம ரொட்டீனை பாக்கலாம். ஒரு அமைதியோட ஆரம்பிக்கணும் சொல்றாரு. அதுமே நீங்க வந்துட்டு ஒரு 5 minutes இல்ல 10 minutes கூட பண்ணலாம். நீங்க 10 minutes வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6 step ரொட்டீன் வந்து ஒரு 1 hour உங்களுக்கு ஆகும். ஒரு நிமிஷம் பண்ணா கூட போதும். ஸ்டார்டிங்ல போக போக கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஒரு நிமிஷம் பண்ணா கூட அது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க மெடிடேட் பண்ணலாம், கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். சிம்பிள் ஆஸ் தட். ஆல்பாபெட் சேவர்ஸ்ல வந்துட்டு ஏ வந்து அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ். அதை நீங்க சொல்ல சொல்ல அதை நீங்க அஃபர்ம் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்றீங்க உங்களோட மைண்ட். ஓகேங்களா? சோ அஃபர்மேஷன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும், அது உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கற பார்த்து நீங்க வந்து அஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் அதெல்லாம் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்த லெட்டர் வி. வி ஃபார் விஷுவலைசேஷன். கற்பனை பண்ணி பார்க்கணும் உங்களோட கனவு வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதை நீங்க அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கற்பனை பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க.
ஃபேவர்ஸ்ல வந்து ஆர் ஆர் ஃபார் ரீடிங். நம்ம புக் படிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயத்த கத்துக்கிறது மட்டும் கிடையாது, எந்த புக் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ண நம்ம சொல்ல முடியாது. ஒரே நிமிஷத்துக்கு டைமர் வச்சு நீங்க புக் படிங்க, தட்ஸ் இட். அதுல கத்துக்கிறது எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. இன்னும் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம். சேவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஃபார் ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங்னா ஒண்ணுமே கிடையாது, ரைட்டிங், எழுதுறது, அவ்வளவுதான். நிறைய வகையில நீங்க எழுதலாம். நீங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணலாம். காலையில எழுந்து நீங்க மூணு விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் நீங்க வந்து நன்றி செலுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணலாம். இல்ல அந்த 1 minute உங்களோட டேவை பிளான் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்ல 1 minute நீங்க ஜேர்னல் பண்ணலாம். சோ எதெல்லாம் உங்களால எழுத முடியுமோ அதெல்லாம் பண்ணணும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். இதான் லைஃப் சேவர்ஸ் மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது கஷ்டமா இருக்கும்னால நீங்க 1 minute வச்சுக்கிட்டீங்கன்னா 6 minutes ஆகும். பட் போக போக நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 minute தான் பண்ணணும்னு கிடையாது. என்னோட ஃபேவரட் புக் அண்ட் நான் படிச்ச ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக், என்னோட லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற புக் இது எல்லாமே இந்த மிராக்கிள் மார்னிங் தான். என்னோட இன்சைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட 1 month இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன். இட்ஸ் கேம் சேஞ்சிங். நிறைய விஷயத்துல எனக்கு இன்சைட்ஸ் கொடுத்தது. இப்படி வந்துட்டு எனக்கு அது வேர்ட்ஸ்ல சொல்றதுன்னு தெரியல, பட் சீரியஸ்லி லைஃப் சேஞ்சிங். ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்களே ட்ரை பண்ணுங்க. நான் 6 minutes தான் பண்ணேன், 1 hour எல்லாம் பண்ணல. நீங்களே ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. 1 month ட்ரை பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஐ தாட் பர்த்டே சீரீஸ்ல கொடுத்தா இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும்ட்டு அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹேல் எல்ட்ரோட ஒரு சூப்பர் கோட் நான் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஹாப்பினஸ், ஹெல்த், மணி, ஃப்ரீடம், சக்சஸ், love, you really can have it all. சூப்பர்ல. அதுல வந்து பாத்தீங்கனா அவர் இன்னும் எப்படி சீக்கிரமா எழுந்துக்கணும், நம்மளோட full potential எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. லெட் மீ நோ உங்களுக்கு அத பத்தி வீடியோ வேணுமானு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அதுல இருக்குறது நான் ஒரு summary மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதோட நான் இந்த வீடியோ end பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, subscribe பண்ணிக்கோங்க. உங்களை நான் next videoல பார்க்கறேன். அது வரைக்கும் be positive and spread positivity. டாடா.